ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் YRM. இன்றைக்கி வந்து ஒரு சப்வே சாண்ட்விச்சை வந்து வீட்லேயே ரீக்ரியேட் பண்ண தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சான்னு இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஃபேவரேட் வந்து ஹனியோட் பிரெட்டு தான், சப்வே பிரெட்டில். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதோட 3/4 கப் ஓட்ஸையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் ஓட்ஸை வந்து அரைக்கலை, அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட். இந்த 4 ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தா நம்மளுக்கு 1 கப் பால் தேவைப்படும், 1/4 கப்புக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணி, 1/4 கப் தேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறதுனால அதுலேயே நம்மளுக்கு வெண்ணெய் வந்து கரைஞ்சிரும். ஸோ இது 4த்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். வந்து ரைஸ் பண்ண விடணும், 1 ஹவர் எடுக்கும் அப்படியே இது டபுள் ஆகிறதுக்கு. உங்களுக்கு வார்ம் வெதர் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலேயே வச்சாலே இது வந்து 1 ஹவரில் வந்து டபுள் ஆகிடும். இப்போ இங்கே வந்து கோல்ட் ஆகிடுச்சு வெதர் ஏற்கனவே, அதனால நான் இன்ஸ்டன்ட் பாட்லேயே வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி இன்ஸ்டன்ட் பாட் இல்லாமல் நீங்கள் அவனில் வந்து லைட்டாக அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதாவது 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு அவன் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பேட்டரை வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டோ வந்து நல்லா ப்ரூஃப் ஆகிடும். ஸோ 1 ஹவரில் வந்து இது டபுள் ஆகிடும். இப்போ இது நான் வந்து 3 பிரிச்சுக்கிறேன். இது அதே சப்பாத்தி மாதிரியே உருட்டிட்டு நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாண்ட்விச் ரோல் மாதிரி வரணுன்றதுனால இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தேனை வந்து சூடு பண்ணிவிட்டு இது மேலே தேன் தடவிட்டு அதுக்கு மேலேயும் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஓட்ஸை வந்து தூவிடுறேன். இப்போ இதை செகண்ட் ப்ரூஃபிங்க்கு நம்ம விடணும், 1-30 மினிட்ஸ் வந்து. இப்போ நான் வந்து இந்த அவனில் வச்சேன், நான் சொன்ன மாதிரி லைட்டாக அவனை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ரோல் பண்ண இந்த ப்ரெட்டை வந்து 1/2 ஹவருக்கு நான் விட்டோன்னே மறுபடியும் கொஞ்சமாக வந்து இது ரைஸ் ஆச்சு. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. இப்போ பார்க்கும்போது சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பேக் பண்ணதுக்கப்புறம் இது இதுக்கு மேலே பெருசாகுமான்னு தெரியல. ஸோ இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ 3 பிரிக்கிறதுக்கு பதிலாக மேபி 2 பிரிச்சிருந்தா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 30-40 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம வந்து பேக் பண்ணலாம். இதில் ஈஸ்ட் போட்டுக்கிறதுனால நீங்கள் ஒழுங்காக பேக் பண்ணலைன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாகியாகவே இருக்கும், அதனால கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை 1/2 லென்த் வைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 3 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். அதோட 1 கப்புக்கு வந்து எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கேரட், கொஞ்சமாக கார்ன், அப்புறம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை வந்து நான் வேக வைக்கல, வெறும்னா கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன் ஸ்டார்ச், 1 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ், 4 டேபிள்ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன்.
அப்புறம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பெப்பர் கார்லிக் பவுடர் அப்புறம் கொஞ்சம் பேப்ரிக்கா பவுடர் அப்புறம் சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்பைஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டி ஷேப்புக்கு வந்து இதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னோட பிரெட்டே கொஞ்சம் சின்னதாயிட்டதுனால நான் என்னோட பிரெட் சைஸுக்கு தான் வந்து என் பேட்டியை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எய்தர் இதை வந்து நம்ம தவாவில் வந்து போட்டு ரெண்டு சைடு வந்து கிறிஸ்பியாகிற வரைக்கும் பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரில் பண்ணிக்கலாம். கிரில் பண்ணுற மெத்தட் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 180°C வந்து இதை கிரில் பண்ணேன். எனக்கு ஒரு 20 to 30 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் ப்ரெட்டும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம லெங்க் வைஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக க்ரீம் சீஸ் போட்டு அப்புறம் லெட்டஸ் டொமேட்டோஸ் குக்கும்பர் அப்புறம் இந்த பேட்டி அப்புறம் சாஸ் வந்து நான் இன்றைக்கி ஹனி மஸ்டர்டும் கார்லிக் சாஸும் யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த சாஸ் வேணால் உங்களோட காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து எனக்கு சஃபி சாண்ட்விச் டேஸ்ட் வந்துடுச்சு. அந்த பிரெட்டில் தான் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. ஸோ நான் அந்த மூணாக பிரிக்கிறதுக்கு பதிலாக மேபி ஜஸ்ட் ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து க்ரீம் சீஸ் போடுற மாதிரி நீங்கள் சீஸ் வச்சு ஒரு தடவை டோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு நான் டோஸ்ட் பண்ணி வேறு வெர்ஷன் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக ஈஸ்ட் வச்சு பேக் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு அந்த ஈஸ்ட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது. பட் இன்றைக்கி வந்து கரெக்டாக பேக் ஆகிருந்துச்சு. ரொம்ப ஈஸ்ட் ஸ்மெல் வரல. ப்ரெட்டுமே வந்து ஹார்ட் ஆகலை. வெளியில் மட்டும் நல்லா க்ரஸ்டி இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருந்தது. ஸோ சொன்ன மாதிரி ஒரு 95% இது சக்ஸஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.